கடவுள் இல்லை என்பதற்கும் ஆழுறக்கத்தில் ஒன்றுமே இல்லாத தன்மையை கடவுள் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? திருப்பியும் படிக்கிறேன். கடவுள் இல்லை என்பதற்கும் ஆழுறக்கத்தில் ஒன்றுமே இல்லாத தன்மையை கடவுள் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? முக்கியமா வீடியோவை கடைசி பார்த்த வரைக்கும் பாருங்க. அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களை பத்திய விஞ்ஞானம், உயிரை பத்திய விஞ்ஞானம், பிரபஞ்சத்தை பத்திய விஞ்ஞானம், எல்லாம் ரகசியமா கடந்தது. மனம்ன்றது ஒரு ரகசிய மர்மமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் பரவணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி ஷேரும் பண்ணுங்க எல்லாருக்கும். முக்கியமா இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, போர்டில் இருக்கிற இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, கடவுள் ஃபர்ஸ்ட். இங்க தமிழ்நாட்டில் முக்கியமா இந்த வார்த்தையில தான் காட குறிப்பிடுறாங்க. The word for God in Tamil is கடவுள். பியூட்டிஃபுல் word. அது noun. இங்க என்ன உபதேசம்ப்பா? முடிச்சாச்சு. கடை ஐபோன் போட்டு உள்ள உள்ள கடை. உள்ள என்ன இருக்கு? மனம் இருக்கு, சூப்பர்ஃபிஷியலா, ஒரே எண்ணமயமா. அதுக்குள்ள அத எண்ணங்களை உண்டாக்குற உணர்ச்சிகள் இருக்கு. உணர்ச்சியையும் எண்ணங்களையும் நம்ம உடலா பாவிக்கிற ஒரு அகந்தை நான் பாவம் இருக்கு. பிரிச்சு பிரிச்சு சொல்றேன், ஆனா உண்மையில வந்து மனம். சரி, இங்க மாத்திரம் இருக்கா? நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறது, அஞ்சு புலன்கள் முன்னாடி விவகரிச்சு இந்த உலகத்துல பொருட்கள் எல்லாம் தொடர்றது, பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, ருசிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தூங்கிறது, சகலமும் பிரபஞ்சத்தை விட்டு அந்நியமா நீங்க இல்லவே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட தன்மை இந்த மூணு சாஃப்ட்வேருக்குள்ள மூணு மாதிரி இருக்கு. சாஃப்ட்வேர் ஒரே ஒரு சாஃப்ட்வேர், மைண்டு, காஸ்மிக் மைண்டு. அதுல நம்மளுடைய மனம் தனியா இல்லாமல் அகந்தை புத்தி மனமாக இங்க வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் உள்கடந்து இருக்கிற பொருள். இதை என்ன பண்ணிட்டாங்க இங்க, இந்த ஃபர்ஸ்ட் சைடு, அதாவது நீங்க போர்டில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதுல வந்து கடவுளை பெயர் சொல்லாக புத்தி மனம் மூலமாக விழிப்பு நிலையில் உலகத்தில் உருவமாக அருவமாக எண்ணத்தில் நம்பிக்கையில் இருக்கின்றார் என்றும், எங்கும் எப்போதும் எப்படியும் கடவுள் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை என்றும், ஆத்தீகமும் நாத்தீகமுமாக விழிப்பு நிலை தோறும் நடந்துருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கடவுள் இல்லை அப்படின்னு விழிப்பு நிலையில நாத்தீகம் பேசுபவர் வந்து அவருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல வந்து அவர் மனம் எங்கேயோ மறையுது, இவ்வளோ வெகுண்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவர் வந்து தன்னுடைய உயிரணுவையே கூட நம்பலன்னு அர்த்தம். உயிரணுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அவர் கருவா உருவானார் பார்த்தீங்களா, அந்த உயிரணுக்கு வந்து மனத்திலேருந்து தான் டிஎன்ஏ மெசேஜஸும் ஆர்என்ஏ மெசேஜஸும் ரிப்ளிகேஷனும் நடக்கிறது. இதெல்லாம் விஞ்ஞானமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானம் வந்து எம்டினஸ்ஸே இல்லை, ஆகாயம் வெற்று இது இல்லை, ஆகாயம் ஃபுல்லா குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, குவாண்டம் டைனமிக்ஸ் இருக்கு, குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு எல்லா விதத்திலையும் அடிச்சு அடிச்சு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு இருக்கு இருக்குன்னு எல்லா விஞ்ஞானிகள்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ ஆனா இந்த கடவுள் இல்லை அப்படின்னு பெயர் சொல்லா நினைச்சு நாத்திகம் பண்றவரும் சரி, கடவுளை உருவத்திலேயோ அருவத்திலேயோ விழிப்பு நிலையில மாத்திரம் தன்னுடைய புத்தியில நம்பிக்கை, தன்னுடைய புத்தியில உணர்ச்சி, எண்ணமயமான நம்பிக்கை, உருவத்தை கற்பிக்கிறது அருவத்தை கற்பிக்கிறது ரெண்டுமே ஈக்குவலன்ட்டு நாத்திகம் தான். கடவுள் இருக்காருன்னு சொல்றவர் கூட விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையில அவர் வந்து ஒரு காட்சி பொருளாகவோ அதற்கு ஒரு பெயரிடப்பட்டோ இல்லவே இல்லை. இந்து
அப்படின்ற இந்த தத்துவத்துல அன்றாட வாழ்க்கை தர்மமாகவே வாழ்கின்ற அந்த தத்துவத்துல மொத்தம் என்ன பண்ணாங்க, மூலவர் சந்நிதியை ஒவ்வொரு கோவில்லையும் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு கூட நிறைய இடத்துல கோவில்கள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, மூலவர்ன்றாங்க. மூலவர் இன்னொருத்தர் உற்சவர். மூலவர்ன்றவர் எங்க இருக்காரு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அச்சலம் போலவும் அசைவின்மை போலவும் மௌனம் என்ற அமைதி போலவும் அந்த பொருளை தான் தானாகவே அங்க புத்தி இருக்கு. நம்ம தூங்கும் போது ஆழ்ந்து தூங்கும் போது அப்படி தூங்கிட்டு இருக்கோம், உடம்பு தூங்கிட்டு இருக்க, உடம்பு இருக்கு இல்லைங்க, புத்தி தத்துவம் இருக்குங்க. புத்தினா என்ன, அதுக்குள்ள மனமும் இருக்கு, அதுக்குள்ள அகந்தையும் இருக்கு. அதனாலதான் செத்து போனாலும் திரும்பி வரோம். இப்ப நம்ம இந்த வாழ்க்கையில இப்போ யூஸ் பண்ற ஒரு ஒரு உணர்ச்சியும் எண்ணமும் நான்பாவம் மூலமாக இந்த உடலாக தன்னை நினைத்து கொண்டு சத்தியமா உலகத்தை தானே கற்பனையில சத்தியமாக்கி தன்னுடைய உணர்ச்சியிலையும் எண்ணத்திலையும் சத்தியமாக்கி அங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது யாருடைய ப்ராப்ளம், நீ விசாரிக்காது, உன்னுடைய ப்ராப்ளம். உபதேசமா கொடுத்தாச்சு. இதுல அவர் இல்லைன்னு சொல்றதோ அவருன்னு சொல்றதோ அவங்கன்னு சொல்றதோ இல்லாட்டி அருவம் சொல்றதோ இல்ல இல்ல கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றது எல்லாம் பெயர் சொல்லாது மாத்தி நல்ல பாலிடிக்ஸ். அதுல அதிகாரம் பிடிக்கலாம், மக்களை வந்து அறியாமையிலேயே வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எடுத்த எடுப்புல ஒரே சாட்சி, ஆழ்ந்த உலகத்துல யாரும் செத்து போயிடுறது இல்ல, பிரபஞ்சமும் காணாம போயிடுறது இல்ல. பிரபஞ்சத்தினுடைய சாரம் வந்து நம்ம கிட்டே இருந்து எழுந்துக்கிற பழைய பதிவுகள்ன்ற உணர்ச்சி மயமான பழைய பதிவுகள். நேத்திக்கு ராத்திரி விட்ட இடத்திலேருந்து தூக்கத்துல செத்து போகாம அங்க எங்க வச்சிருக்கு அத்தனை டேட்டாவும், மனம்ன்றது எங்க இருக்கு, இப்ப எங்க இருக்கு, விழிப்பு நிலையில. சோ கடவுள் பெயர் சொல்ல இல்ல, நீயே கூட பெயர் சொல்லுல்ல போருமா, மனிதனே கூட பெயர் சொல்லுல்ல, உங்களோட எண்ணம் தானங்க. நீங்க உங்களுக்கு ராமன் வச்சா ராமன் கூப்பிட போறாங்க, ஜோசப்னு வச்சா ஜோசப்னு கூப்பிட போறாங்க, ஹமீதுன்னு வச்சா ஹமீதுன்னு கூப்பிட போறாங்க. அதெல்லாம் ஒரு பேச்சா, எல்லாரும் எங்க போறோம், உருவத்தை கடந்து இந்த பொய் உயிரையும் கடந்து அத்தனை லாஜிக்கு, மனத்தினோட லாஜிக்கு, கடவுள் இல்லைன்றதுக்கு லாஜிக்கு, கடவுள் இருக்கான்றதுக்கு ஒரு லாஜிக், விழிப்பு நிலையில், விழிப்பு நிலையிலேயோ எல்லா நிலைகளுக்கும் அடித்தளம் அவர். கடவுள் இல்லைன்னு ஒரு வார்த்தை தெம்ப பேசுறீங்கல்ல, இன்னொருத்தர் ஆத்திகவாதி என்ன பேசுறாரு, கடவுள் இருக்கார், கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு அவர் விழிப்பு நிலையில பேசுறாருல. ரெண்டு பேரோட எண்ணமும் உணர்ச்சியும் நான் பாவமும் பழைய சரக்குகள் வந்து அங்க கீழே எம்டினஸ் மாதிரி ஆழ்ந்து உறக்கம் மாதிரி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு, அதுல இருந்துதான் வெள்ளவர். அவ்வளவே அதனுடைய சயின்ஸ். தெரியாதவர்கள் இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இது பேர் அறியாமைன்னு பேரு, இது பேர் அறியாமைன்னு பேரு. நிதர்சனமா 24 மணி நேரம் மாதிரி அதனுடைய வாழ்க்கையில ஆத்தீகம் பண்றவனும் சரி நாத்தீகம் பேசுறவனும் சரி வலுத்து அவனுடைய உணர்ச்சியும் எண்ணத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருக்கான். அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க, என்னுடைய புரிதல், என்னுடைய அறிதல், என்னுடைய தெரிதல், இது மூணு தான் ஸ்டஃபா. மூணு வயசுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க, ஒரு ஞாபகம் இல்லையே, குடும்பத்தை தேடி வந்து பிறந்தீங்களா, ஆத்திகவாதியும் சரி நாத்திகவாதியும் சரி ரெண்டுமே வந்து விழிப்பு நிலை சம்பந்தப்பட்டது அல்ல. அதனாலதான் மூலத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்து தர்மத்துல அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து உள்ளுக்குள்ள போ, உள்ள கடை அப்படின்னு கடவுள் பெரிய அப்படி வச்சிருக்காங்க, சரிங்களா. சோ அங்க வந்து இப்போ உங்களுக்கு வர எந்த வாதமா இருக்கட்டும், நாத்திகவாதமா இருக்கட்டும், ஆத்திகவாதமா இருக்கட்டும், அது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பழைய பதிவுகள். நீங்க அப்படிதான் பேசி ஆகணும், உண்மை தெரியல என்ன பண்றது, சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுச்சு, கம்ப்ளீட் ஸ்பேஸுக்கே வைஸ் கண்டுபிடிச்சாச்சு. பிரபஞ்சத்தினுடைய வைஸ் 14 பில்லியன் ஆண்டுகள், அதுதான் வைஸ், அதுதான் சரீரம் உடம்பே, அதுக்குள்ள ஃபுல்லா எல்லாம் உணர்ச்சிகளா இருக்கு. ரெண்டு பேர் காஸ்மிக் மைண்டுன்னு பேரு, பிரபஞ்ச மனம்னு பேரு. மொபைல்ல வந்து சிக்னல் டப்புன்னு வாட்ஸ்அப் தான் நம்புவீங்க,
உங்களுக்குள்ள டப்புன்னு அங்கேயே எண்ணம் வந்ததுன்னா நாத்திக எண்ணம் வந்தாலும் சரி ஆத்திக எண்ணம் வந்தாலும் சரி அது உங்களுடைய எண்ணமா? அந்த உங்களுடைய எண்ணம் கையா காலா வாக்கா பேசுற சத்தமா இல்ல நினைக்கிற மனமா? எங்க மண்டக்குள்ளையா இருக்கு? ஒரு செல்லு எங்கிருந்து வருதுங்க? உயிரணு இருக்குல்ல, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சிஜிடிஏன்னு நாலு கெமிக்கல்ஸ். நாலு கெமிக்கல்ஸ் வந்து ஹயரார்கி, அது என்ன வம்சாவளியிலேருந்து கொண்டு வருது. அது தனக்குன்னே வச்சுக்கிட்டு இருக்கு. உடம்பு மாத்திரம் உங்க குடும்பத்தை சேர்ந்தது, ஆனா எங்கெந்தோ வருது. பிறவி கருவா உருவாகுது. நிறைய சயின்ஸ் இருக்கு. இந்த பௌதிக விஞ்ஞானத்தை விட ஆன்மீக விஞ்ஞானம் மெய்ஞானம்ன்றது எங்க கடந்து உணர்ந்தே உணர்ந்துட்டாங்க. என்ன ஃபவுண்டன் ஹெட் எல்லாத்துக்கும் ஊற்றுக்கண். எது அடிப்படையில நாம் யார்னு பார்த்தா ஆள் உறக்கத்துல இருக்கிற அச்சலத்தன்மையும் அமைதியும் அதனுடைய சந்நிதி மாத்திரத்துல, அது எல்லையற்ற வடிவமாகாத உதியாத நீங்காத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு, இதனுடைய சந்நிதி மாத்திரத்துல. சந்நிதினா என்ன? அது இருந்துகிட்டே இருக்குங்க. அது நம்மளுடைய மூணு நிலையிலும் இருக்குங்க. நம்ம தான் ஒண்ணு வீழ்ச்சிக்கிறோம், எண்ணங்களுக்கு தான் வீழ்ச்சிக்கிறோம், வெறும் பெயர் சொல்களுக்கு வீழ்ச்சிக்கிறோம், செயல்களுக்கு வீழ்ச்சிக்கிறோம். உடம்பெலாம் நானு 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 நினைச்சுக்கிறோம். அந்த நானுனோட குட்டி குழந்தைகள் மாதிரி என்னை என்னால் என்னோட என்னோட எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல்லா பழசு. இப்படி வந்து ஒரு பிரபஞ்ச மனம் வந்து அதனுடைய சந்நிதியில மூன்று குணங்கள்னால உற்பத்தி ஆகுது. குணங்கள் நாத்திகம் பேசுறது ஒரு குணம், இல்லைன்னு சொல்றது ஒரு குணம், கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு குணம், பரவாயில்ல எடுத்துக்கங்கன்னு சொல்றது ஒரு குணம், இறக்கம்ன்றது ஒரு குணம், அறக்கத்தனம்ன்றது இன்னொரு குணம், எல்லாம் குணங்கள். குணங்கள் வந்து செல்ல ஆட்டி வைக்கிற அளவுக்கு நம்ம நம்ம உயிரணுக்கள் அத்தனையும் இயக்குது. பிரபஞ்சமே இயக்கப்படுகின்றது. எதனால் இயக்கப்படுகிறது என்னதுன்னா, ஒரே ஒரு உள்கடை அப்படின்னு உள்கடந்த தன்மையா இருக்கிற ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற அச்சலத்தன்மையில அது நடக்குது. அது எம்டினஸ் கிடையாது. இவர் கேள்வியில் என்ன கேட்டிருக்கார்? ஆழ்வுறக்கத்தில் ஒன்றுமே இல்லாத தன்மையை கடவுள் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? ஆழ்வுறக்கத்துல தான் இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பெரிய இருப்பு மையம், அதுக்கு வலிமை இல்லைன்னு அது இல்லையா? உங்களுக்கு வாட்ஸ்அப் வரத்துக்கு முன்னாடி மேல டைப்பிங்னு கொடுத்துருப்பாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அடிக்கிறாரு வச்சுங்க, யாரோ எங்கேயோ அடிச்சுட்டு இருக்காங்கன்றதுக்காக ஒரு இண்டிகேஷன் வருது இல்ல. அந்த மாதிரி உங்களுடைய கம்ப்ளீட் 24 hours வாழ்க்கை, ஏற்கனவே வாழ்ந்த சரீரங்கள், வரப்போற எடுக்க போற சரீரங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல மெசேஜஸா இருந்துகிட்டே இருக்கு. எங்க இருக்குன்னா அதனுடைய சந்நிதியில ஏற்படுற மனத்தினால இருக்கு, மனத்துல இருக்கு. அதுதான் வந்து அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். வினை சொல்லாக மனிதனின் ஆளுறக்க அறிவியல் பூர்வமான உள்கடந்த சொரூபத்தை உணர்ந்தவர்கள். அறிவியல் பூர்வம், இது அறிவியல். குவாண்டம் திங்ஸ் எல்லாம் வந்து கேட்ஜெட்டே இல்லை, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. மைக்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் கடந்து நிறைய விசைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா எழுதி 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 போடுவாங்க. அதுவா அந்த விசை? அது அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ். அதை எடுத்து கையிலேயே காமிச்சாங்க. எல்லாம் கணக்கு வழக்கு. இத மெய்ஞானிகள் நேரடியா உண்மையே என்னன்னு தரிசிச்சிட்டாங்க. என்ன உண்மை? ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு சமாதி அனுபவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளியரா அப்படி பண்ணேன்னா உனக்கு நீயே பொருளா இருப்ப. அங்கேருந்து ஆபரேட் பண்ற அளவுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. மனித சமுதாயம் சயின்ஸ் எல்லாம் வந்து முட்டிக்கிட்டு வந்து நிக்குது, இங்கதான் வந்து நிக்குது. இது உடஞ்சதுன்னா அவங்க எல்லாம் மாறிடுவாங்க, எல்லாம் மாறிடுவாங்க. பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு தான் கஷ்டம். சோ வினை சொல்லாக மனிதனின் ஆளுறக்க அறிவியல் பூர்வமான உள்கடந்த சுரூபத்தை உணர்ந்தவர்கள், அதுவே பிரபஞ்ச மனமாகவும் பிரபஞ்சமாகவும் தனி மனிதனாகவும் தோன்றி மறைகின்றது என்றும், ஆறாம் அறிவு கொண்ட மனிதனின் பிறவி லட்சியமாகவும் உணர்த்தி உள்ளனர். இந்த ஆறாவது அறிவு இங்கே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ உடம்ப வளர்த்துக்கிறதுக்கோ போட்டி போடுறதுக்கோ புகழ் அடையறதுக்கோ அருமை பெருமைகளை பேசிக்கிறதுக்கோ பிரிச்சு பிரிச்சு துண்டாடி எண்ணங்களாலையும் உணர்ச்சிகளாலையும்
இப்படி வாழறது கொடுக்கப்படல. உண்மையில் இப்படி துண்டாடப்பட்ட இந்த மனத்திற்கு ஒரு இருப்பு இருக்கா? இந்த விழிப்பு நிலையில வாழ்பவன் உண்மையானவனா? அவனுடைய உண்மையான நிலை என்ன? அவனுடைய உண்மையான நிலை இதுவா இருந்ததுன்னா, உடம்பு சாகாம எங்க போகுது அந்த மனம்? அவ்வளவுதான் கேள்வி. உடம்பு சாகல, ஆனா ஆண்ட வர்க்கத்துல மனம் இல்ல, புத்தி இல்ல, நாத்திகம் இல்ல, ஆத்திகம் இல்ல, ஆண் இல்ல, பெண் இல்ல, எதுவுமே இல்ல. அதை பத்தி அறிவெல்லாம் மனத்துல தான் இருக்கு. மனத்தினுடைய விஞ்ஞானம் என்ன? மனத்தினோட விஞ்ஞானத்தை எல்லாரும் டிபேட் பண்ணுங்க, உலகம் பூரா டிபேட் பண்ணுங்க. மனம் தானே உடம்பு. அந்த பெயரை வச்சுக்கிட்டு நீ பேசுறது எல்லாம் உன்னுடைய அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் மனம் தானே. அதெல்லாம் விழிப்பு நிலை சரக்கு இல்ல. காட்சி பொருளாக நீ அறிந்தவை, தெரிந்தவை, புரிந்தவை, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு நேரடி சாட்சி ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல யாரும் இறந்து விடுவதில்லை. பிரபஞ்சமும் அப்படி அப்படியே பொய் பொய்யாவே இருக்கு. ஆனா ஒவ்வொரு செல்லும் இறக்குது, ஒவ்வொரு எண்ணமும் இறக்குது விழிப்பு நிலையிலையும், ஒவ்வொரு உணர்ச்சியும் இருக்குது. நான் பாவம் தனியாவே இல்ல. எதோடய அசோசியேட் பண்ணாம ஒரு உணர்ச்சி இருக்க முடியாது, எதோடையும் அசோசியேட் பண்ணாம ஒரு எண்ணம் இருக்க முடியாது, உடம்பு இருக்க முடியாது. இப்படியாக எல்லாம் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற இவைகள் அத்தனைக்கும் இருப்பு கொடுக்கறதும், சுட்டறிவை கொடுக்கறதும், உணர்ச்சி மாதிரி ஒரு உணர்வை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதும் எல்லாம் வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற அச்சலமாக இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அது மௌனமாகவும் இருந்து கொடுக்கு. இது ஒண்ணுதான், இது அவ்வளவே. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நிறைய வீடியோஸ், கனெக்டட் வீடியோஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதனுடைய வித்தியாசம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 10-14 வயசு குழந்தைகள் வரைக்கும் காத்தால 1.5 மணி நேரம் கண்ணா மூடிக்கிட்டு தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே வெறுமா உட்காந்துக்கணும், வெறுமா உட்காந்துக்கணும், வெறுமா பார்க்கணும். பியூட்டிஃபுல்லா என்ன ஆகும்? பொய்கள்லாம் நல்லா தெரியும், எல்லாம் வந்துட்டு போகுதுன்னு தெரியும். அதே போல ராத்திரியும் பண்ணணும். 1.5 மணி நேரம் 14 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், 14 வயசுக்கு மேல எல்லாரும் காத்தால 1 மணி நேரம் சும்மா இரு, சொல்லற சொரூபமாய், அவ்வளவுதான், அதை பண்ணணும். அதே மாதிரி நைட்டும் படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணணும். 24 மணி நேரமும் உங்களால உள்ளுக்குள்ள சும்மா இருந்து வெளியிலேயே நீங்க ஏங்கினீங்கன்னா நேரடியாக பேருணர்வு, பேரறிவு, பேரிருப்பு அதுவே வந்து உங்க மூலமாக உங்களுடைய புத்தியாகவும் அதுவே செயல்படும். அப்ப செயல்படும் போது அதனுடைய வோல்டேஜ் வந்து வேற லெவல். இதெல்லாம் இன்கன்சீவபிள். தாட்டாலே இதை நினைக்கவே முடியாது. தாட்டுக்கு தெரியவே தெரியாது, தாங்கேந்து வரோன்னே தெரியாது. ஆனா தாட்டை பிடிச்சுக்கிட்டு, தாட்டை உடம்பா வேற நினைச்சுக்கிட்டு நம்ம இங்க திங்கர் எங்க வச்சுக்கிட்டு இருக்கோம், யோசிப்பவன் எங்க இருக்கான்? நாத்திகவாதியை பொறுத்த வரைக்கும் உடம்பா இருக்கான். அவர் பேரு, அவர் பேசுறதெல்லாம் பெரிய அரும்பெரும் தத்துவங்கள், ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. என்ன பேசினாலும் ஆளை காணும் ராத்திரி தூக்கத்தில், உணர்ந்தவரையும் காணும். ஆனா உணர்ந்தவர் எது உண்மையோ அதுல ஒடுங்கிட்டாரு. அவருக்கு இனிமே வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி, கார்பன் காப்பியா வந்து வெளில வந்து பேச வேண்டிய நினைவுகளும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை. அது பேர் தான் உணருதல். இதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியமே. இந்த அளவில் முடித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்த இதுல சந்திப்போம். கேள்வி நல்லா.